ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அகரகரை வச்சு ஒரு டேஸ்ட்டான ஜெல்லி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனால், அகரகர் வந்து 10 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வந்து கடல் பாசி சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், 5-5 கிராமாக. வந்து நம்ம இன்றைக்கி 2 லேயர் பண்ண போகிறோம். ஒரு லேயர் வந்து மேங்கோ லேயரும் இன்னொன்று வந்து மில்க் லேயரும் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து குயிக்காக வந்து ரெடியாகும். நமக்கு இதே இது ஃபாரினில் கிடைக்கக்கூடியது அப்படின்னா வந்து அது வந்து இந்த மாதிரி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமே ரெடியாகி வந்துடும். இப்போ வேக வைக்கிறதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க அந்த ஊற வச்சுருக்க வந்து அகரகரை வந்து இதோட சேர்த்துடலாம். 5 கிராமம் மட்டும் சேர்த்துட்டு கொதிக்கிட்டோம். மேங்கோ லேயர் பண்ணுறதுக்கு ஒரு மாம்பழத்தை வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அகரகர் வந்து நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம், 1/2 கப் அளவுக்கு. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வந்து மேங்கோ பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுல இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஐஸ் டியூப் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை அது வந்து மேலே வந்து ஒயிட் லேயர் பண்ணுறதுக்காக வந்து தனியாக வச்சுருக்கேன். இங்கே மேங்கோ லேயர் வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து 1 கப் அளவுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இது ஊற்றும் போது ஹீட்டாக தான் இருக்கணும். இங்கே வந்து ஒயிட் லேயர் பண்ணுறதுக்கு பால் காய வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மீதி உள்ள 5 கிராம் அளவுக்கு அகரகரை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது இருக்கட்டும். பாலில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கலந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அகரகரை வந்து அது கூட ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மோல்டில் சேர்த்துக்கலாம். மோல்டு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் இருக்கட்டும். இங்கே நம்ம மேங்கோ லேயர் ரெடி ஆயிடுச்சு. கை வச்சா கூட கையில் படக்கூடாது, அந்தளவுக்கு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து ஒயிட் லேயர் ஊற்ற போகிறோம். லேயர் ஊற்றும் போது வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு பேக்ஸில் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக ஊற்றுங்க. ரொம்ப ஸ்பீடாக ஊற்றுனீங்கன்னா வந்து கீழே வந்து அது உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும், மிக்ஸ் ஆகிரும் அப்புறம் உன்னோட ஒன்று, நமக்கு லேயர் செட் ஆகி வராது. இந்தளவுக்கு நல்லா வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒயிட் லேயர் வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும், அதை வந்து ஒரு டூப்பிக்கு வச்சு குத்தி விடுங்க, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒயிட் லேயரும் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த பாருங்கள், கை வச்சா கூட ஒட்டலை. இதுக்கு மேலே எல்லோ லேயர் சேர்த்துடலாம். மேங்கோ லேயர் சேர்க்கும் போது வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு லேயர் சேர்க்கும் போது வந்து நம்ம சூடு பண்ணி சேர்த்தால் தான் வந்து அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் நல்லா ஈவனாக வரும். இப்போ மேங்கோ லேயர் செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் லேயர் சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஐஸ் டியூப் மோல்டில் வந்து எடுத்து வச்சுருந்தது, இதுக்கு மேலே வந்து சும்மா டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணால் இந்த மாதிரி தான் சேஃபில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.